مخزيا وهي لا وهي لا زيا مخزايا ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ரேண்டம் ரீல்ஸ் ட்ரோல் ஆர் ரியாக்ஷன் என்னென்ன சொல்லிக்கலாம். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், ட்ரோல் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அது ஃபுல்லாக எடிட்லேயே பண்ணிப்பேன். தெரியுதுண்ணே, நீங்கள் ஒரு பக்கம் சட்டையை கழட்டி நடக்கும்போது பெரிய ரவுடியாக இருப்பீங்க போல் இருக்கு. குடும்பத்துக்காக கஷ்டப்படுற ஒரே ஜீவன் மனைவி. ஓகேவாண்ணே, அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வரல, ரத்தம் தான் வருது. எப்படிண்ணே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபன்னாக நல்லா என்கேஜிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா என்கரேஜ் பண்ணுங்கள், அது போதும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? என்னடா இது, என்னடா சொல்ல வரீங்க? புரியல புரியல. ஒருவேளை பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் ஏமாத்திட்டு போயிட்டானா? அம்மா யாராவது ஓடிக்கிட்டு இருக்கா? பட் கிரிஞ்ச் ஓவர்லோட், அவ்வளோ தான் சொல்லணும். இந்த வீடியோவே கிரிஞ்சாக தான் போயிட்டுருக்கு. என்னங்க யாருங்க நீங்க? நீங்க யாருன்னு தெரியாது. சொல்ல டைம் இல்லையா? சரி, வந்த வரைக்கும் லாபம் கட்டிடுவோம். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். வந்தீங்க, தாலியெல்லாம் கட்டி வச்சு சத்தனா இருந்தீங்கன்னா பசுநீட்ட முடிச்சுட்டு போயிடலாம்ல. யாரு நீங்க? எதுக்கடி வந்தீங்க? தாலியை கட்டினீங்க, போட்டோ எடுத்தீங்க, போயிட்டே இருக்கீங்க, ஒண்ணுமே புரியலீங்க. செவனேனு தான் நின்று இருந்தேன், தாலியை கட்ட சொல்லி என் ஜோலியை முடிச்சிருவாங்க போல் இருக்கு. இப்போ இருக்கிற பசங்க நிலைமை என்ன தெரியுமா? யாராச்சும் என்ன வந்து லவ் பண்ணிட்டு ஏமாத்திடாது போங்கடி அப்படின்ற நிலைமையில இருக்காங்க பசங்க. பையனுக்கு இது நடந்தது பெருசு, இதை நினைச்ச ஒரு 10 வருஷம் ஓட்டிடலாம். கொஞ்ச நேரம் ஒத்துழைச்சிருக்கலாம். அந்த கிரே கலர் டிஷர்ட், ஓகே. காபிரைட் கொடுத்துருவாங்க இந்த யூடியூப் காரணங்க, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணுங்களா? எங்கே இருக்காங்க? பார்க்கவே முடியல. கட்டணே இல்லையா? நல்லா இருந்துச்சு கைஸ் டான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஏதோ அட்ரஸ் கேட்க வராங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. ஆனா இந்த மாதிரி சம்பவம் கூட என் வாழ்க்கையில நடந்தது இல்ல கைஸ். அட்லீஸ்ட் பிராங்காவது பண்ணுங்கடா. The heart was made to be broken. ஓகே, இது ஆக்சுவலி இந்த ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து கேமரா எந்த கப்பல் நேராக போகுதோ அந்த கப்பல் வந்து கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் போல், அது நான் பார்த்துருக்கேன், ரீல்ஸில் பார்த்துருக்கேன், அதுதான் நினைக்கிறது. ஸோ எங்ககிட்ட கேமரா இருக்குது. இது ட்ரூ லவ்வே கிடையாது, அவ்வளோதான். அவனும் பாருங்களேன் மேல இருந்தவன், இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டான். தலைவன்டா கத்தி சோமாவும் இருக்கு. ஓகே, ஐ திங்க் அது கத்தியா இல்லை சேவிங் பிளான் பண்ணுற பிளேடான்னு தெரிலையே, அப்படிதான் இருந்துச்சு பார்க்கணும் டக்குன்னு.
தாலிக்கு கட்டுற மாதிரி தாலி கட்டுற மாதிரி வேண்டிய கட்டிட்டு இருக்கான். ஓகே அண்ணா, கேமராமேன் நிலைமை யோசிச்சு பாருங்க. நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட உனக்காக. இதோட வேலைக்கே வர மாட்டா. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இல்லை சாப்பிட போனீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க. இல்லை இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்கண்ணே. ஓ என்ன ரசமா, ஓ பானிபூரி, இது என் பானிபூரி, இந்த குழம்பு ஆட்டுக்கு இது யூரின், பானிபூரி கிடையாது. இதே பானிபூரி சாப்பிடுவ என்ன மச்சான், பானிபூரி சாப்பிட போகலாமா? இத பார்த்தது அப்புறம் பானிபூரி சாப்பிடணுன்ற ஞாபகமே வராதடா. வாழ்க்கை நாடகமா, என் பொறுப்பு போய் கணக்கா. நான் இருந்திருக்க வேண்டிய இடம் அதெல்லாம். ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா நான் நகலுமா இருக்கும். நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன். அதென்ன உள்ள வந்து ஆட்சில பயிர மாதிரி பயிர மேல போட்டனா போடுறேன் டேய். திருமண நிச்சயதார்த்த விழாவின் இரு தரப்பினரிடையே மோதல். இது ரியல் தானா? ரியல் தான், பார்த்த தெரியுது. பண்டெல்லாம் கட்டி இவ்வளோ செலவு பண்ணி கடைசியில் சண்டையில் முடிஞ்சிச்சேடா. ஐயோ ஐயோ, செலவு பண்ண வந்தாண்டா பாவம். ஐ திங்க் இது பாயசத்துக்காக வந்திருக்கும், வேறு ஏதோ சண்டை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாயசம் போட்டாங்க போல். ஆனால் அந்த கூட்டத்தில் எவன் எவன் அடிக்கிறானே தெரியாதடா. இதாண்டா சான்ஸ் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிந்து இல்லான்னு இருப்பான் ஒருத்தன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைன்னு பரவாயில்ல, நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இருந்துக்கலாம். அதுக்கு டாடா பை, சி யூ கைஸ், பை.